ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் பேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், தேங்காய் பர்ஃபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸில் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். மிக்சியில் போடுறத விட கையில் இந்த மாதிரி துருவி எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காவோட அடியில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் விட்டுட்டு மேலே இருக்கிறது மட்டும் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காவை இந்த கப்பில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா அழுத்தி எடுத்தோம்னா 2 கப் அளவு வரும். இதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் முந்திரி பருப்பு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் நாம் ஃபஸ்ட்டு தேங்காவை லேசாக வறுத்தெடுத்துக்கணும். அடுப்பத்தையும் கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணணும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, தேங்காவோட ஈரம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ பாருங்க, அந்த ஈரம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதே கடாயில் நாம் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதோட 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்திடக்கூடாது, தண்ணி ரொம்ப சேர்த்தோம்னா பர்ஃபி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கையில் ஒட்டுற அளவுக்கு வந்தால் போதும், பாகு பதம்லாம் பார்க்க தேவையில்லை. இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்துடலாம். இப்போ இதை இப்படியே கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதில் இந்த தண்ணியெல்லாம் குறையிற அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நாம் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த பிளேட்டில் நான் ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவி வச்சு போடணும், இல்லைன்னா பிளேட்டில் ஒட்டிக்கும், எடுக்க வராது. இப்போ அந்த பிளேட்டில் இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும்போது இதில் நாம் பீசஸை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் அண்ட் சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இதை அப்படியே திருப்பி வச்சிடணும். இது நல்லா ஆறுற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறினதும் அந்த பிளேட் மேலே இப்படி தட்டினோம்னா அந்த பீசஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஈஸியான டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.